கழுத்த நெரிச்சிட்டா இவன் திமிரெல்லாம் எங்கே? என்ன இப்படி நடந்து போச்ச? எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. இங்கிருந்துதான் யாரோ உதவி செய்திருக்க வேண்டும். எங்கே ராஜகுமாரி காணோம்? ஏன், உன் மொக்கப்பட்டம் வாங்கின முகத்தை பார்க்கிறதுக்கா? கண் தெரிஞ்சு படுகுழியில விழற வேலையெல்லாம் இனிமே விட்டுடு. இந்த அரமனை பக்கம் காலடி எடுத்து வைக்கப்படாது. இத ராத்திரி வரைக்கும் கொஞ்சம் ஒத்தி வையேன். என்ன ராத்திரி வரைக்கும் கொஞ்சம் ஒத்தி வையேன்? என்ன, என் உயிரை காப்பாத்தினது ராஜகுமாரி ஆக்கும். காட்டு மிராண்டியா இருந்தாலும் அவளுக்கு போய் வந்தனம் செலுத்த மாட்டானா? நமக்கு இன்னும் எவ்வளவு வேலை பாக்கி இருக்கிறது? இப்படி கண்மூடித்தனமாய் நடந்தால் இது உஜிதமா? எனக்கு தெரியாதா? நான் திரும்பி வந்தவுடன் சேரங்களை சின்ன பின்னமாக்குகிறேன். பனைப்பணத்தையும் சேர்த்து வீரமார்த்தாண்டரை மீட்டு விட்டு மறுவேலை பார்க்கிறேன். உனக்கு வர்றதெல்லாம் நித்திய கண்டம். நீ எப்படியாவது கடைசி வரையில பூர்ண ஆயுசா இருந்தா சரிதான். இந்த சந்தனம் தப்பிச்சு போக கொஞ்சம் அதிர்ஷ்டகார பயதான். ஆனா இன்னும் கொஞ்ச நாளைக்கு வாலாட்ட மாட்டான். நாம்பளும் கொஞ்சம் அக்கடான்னு இருக்கலாம். சரி, ஆடுவோம் ஆட்டத்தை. யார் இதை இங்க போறவன்? ஐயா, ரெண்டு நாளா பட்னி. உள்ளே போய் ஏதாயிலும் மிச்சம் மீதி இருந்தா வாங்கிட்டு வந்துடுறேன். உங்க புள்ள குட்டிங்களுக்கு புண்ணியம் உண்டு. சரி, போய் ஜெல்தியா வந்துடு. தயாநிதியே ஏழை சகாய எதுவும் இன் செயல்தானே.
அதனால் என் நினைக்கிறாய்? ஆமா, இந்த கனகத்தை ஏமாத்த முடியுமா? ஆனா நீ காதலிக்கிற அந்த ஆளுக்கு உனக்கு தகுந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் அழகு இருந்தா தேவலே. ஏன், அவன் அழகுக்கு என்ன குறைச்சல்? நான் அவனை காதலிக்கவும் இல்லை. என்ன கேட்டா கண்ணு சொல்லுவேன். ஆனால் கனகம், அவன் மற்றவர்களைப் போல இல்லை. கொஞ்சம் முரட்டு சுபாவம், ஆனால் ஈர்க்கம் உள்ளவன். கிரிதரனைப் போல் வஞ்சகன் அல்ல. அடி கனகம், நான் உன்னை கேட்கிறேன், சொல்றியா? ஒரு பெண் ஒரு புருஷன் மேல் காதல் கொண்டால் அவரை மனம் வேறு ஒன்றையும் நாடாதோ? தூக்கம் கூட வராதோ? அப்படி தூங்காமல் இருப்பதிலும் ஒரு ஆனந்தம் இருக்குமல்லவா? எப்பொழுதும் அவனை விட்டு பிரியாமல் இருக்க வேண்டும் என்ற ஆசை இருக்குமல்லவா? அப்படியானால் சந்தேகமே இல்லை. கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை. ஐயோ சந்தனம், உனக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா என்ன? நீ ஏன் இங்கு வந்தாய்? உன்னை பார்க்கத்தான். இவ்வளவு ஆபத்தின் இடையில உனக்கு நன்றி செலுத்த வேண்டாமா? நீங்கள் பேசிக் கொண்டிருந்ததை கேட்ட பிறகு இங்கு வந்ததை பற்றி எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்பொழுது பேசினதையா? நாங்கள் சும்மா விளையாடி கொண்டிருந்தோம். நீ இதை விட்டு உடனே போய்விடுவது நல்லது. காந்தா, நான் இப்பொழுது இங்கே நேரிலேயே இருக்கிறேனே, அதை இன்னும் கொஞ்ச நேரம் தான் விளையாடலாமே. காந்தா, நீ என்னை காதலிக்கிறாய், நான் உன்னை அளவு கடந்து காதலிக்கிறேன், அதனால்தான் வந்தேன். சந்தனம், நீ இதை விட்டு உடனே போய்விட வேண்டும். நானும் உன்னை காதலிக்கவில்லை. உன் மனதார சொல்லுகிறாயா? ஆம். எங்கு பார்த்தாலும் ஆட்கள், குதித்தால் அவர்கள் மத்தியில் தான் குதிக்க வேண்டும், வேறு விதி இல்லை. ஐயோ சந்தனம், எனக்காகவாவது நீ இப்படி செய்யலாமா? நீ என்னை காதலிக்கிறாய் காந்தா. காந்தா, நீ என்னோடு அரவன் காட்டிற்கு வந்துவிட மாட்டாயா? ரொம்பவும் கடினமான வாழ்வுதான், இருந்தாலும் ஒன்றாக இருக்கலாம். சந்தனம், நான் உன் மேல் காதல் கொள்ளும் போது உன் வாழ்க்கையை விரும்பாமல் இருப்பேனா? ஆனால் நான் இப்பொழுது உன்னுடன் வர முடியாது. அன்றைய தினம் காட்டில் நீ செய்வது நியாயம் என்று தெரிந்து கொண்டேன். நம் நாடு பாண்டியன் சேரன் என்ற சிறு திருவுகளுக்கு இல்லாது நாம் எல்லாரும் ஒரு தேசத்தாரன உண்மை இருந்தேன். நீ வீரமார்த்தாண்டருக்காக பாடுபடுவதையும் என் கண்ணார கண்டேன். காந்தா, நீயும் வந்து உதவி செய்யலாமே. சந்தனம், வீரமார்த்தாண்டர் வரும் வரையில் இந்த ராஜ்யத்தை காப்பாற்ற உன்னை தனியாக விட்டுவிட வேண்டியதே நான் செய்ய வேண்டிய உதவியாகும். மேலும் நான் இங்கிருந்தால்தான் அவ்வப்போது விஷயங்களை அறிவித்தாவது உதவி செய்ய முடியும். சந்தனம், நான் சொல்வதை தெரியவில்லையா? சீக்கிரம் போ, ஜாக்கிரத்தை.
காந்தா, அளவு கடந்து சந்தோஷப்படுவது கெட்டதா? மவராசனா இருக்கணுங்க. போ போ, கிரிதரை கண்டா உன் தலையை வாங்கிட்டு வர. காந்தா, நான் அரசரை எப்படியாவது சீக்கிரம் மீட்டு விடுகிறேன். பிறகு நாம் இணைத்திரியாமல் இருப்போம். கண்ணாலேயே பார்த்தேன், ஒரு சன்னியாசி போல உட்கார்ந்திருந்தார் ராணி சத்திரத்தில். கிரிதரரை கையோடு அழைத்துக் கொண்டு வா.
அட எரும மாடே, ஆள் வர்றது கண்டறியல உனக்கு தலை போற வேலையோ? கோச்சாதீங்கம்மா, ரொம்ப அவசரம். என்ன அவசரம்? சொல்லிடுதான் போயேன். ரொம்ப ரகசியம்மா, சொல்ல முடியாதம்மா. சொல்ல முடியாதா? மரியாதையா சொல்லிடு, இல்லாட்டி காது பிஞ்சு போயிடும். ஐயோ, காது விட்டுடுங்கம்மா, சொல்லி போடுறேன். அப்படி வா வலிக்கு. வந்து வந்து யார ஏமாத்த பாக்குற? வீரமார்த்தாண்டர் வந்துட்டாருன்னு மதனராஜா கிருதர அழிச்சுட்டு வர சொன்னார். அவ்வளவுதானா? சரி சரி போ. வீரமாத்தாண்டர் வந்து விட்டாரம்மா. மதனன் கிருதரனுக்கு ஆள் அனுப்பி இருக்கிறான். இது நிஜமானால் மதனனும் கிருதரனும் ஏதாவது சூழ்ச்சி செய்தாலும் செய்வார்கள். வா, நாம் அந்த ஜன்னலண்டு போய் இருந்தால் எல்லாம் திரும்பி போகும். அது வீரமார்த்தாண்டர் தான் உனக்கு எப்படி நிச்சயமாய் தெரியும்? அவரை யாருக்கு தெரியாது? அதுவும் நான் பார்க்கிற போது மரவில உட்கார்ந்து காஷாயங்கள்லாம் மடிச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருந்தாரு. அத பார்த்தனோ இல்லையோ நேரா உங்ககிட்ட ஓடி வந்தேன். வீரமார்த்தாண்டன் இனி இருக்க கூடாது. அவன் இருந்தாலும் இறந்தாலும் நான் தான் இந்த ராஜ்யத்தை ஆள வேணும். இனி சரி, துர்ஜயனை விட்டு இன்றிரவே ஒருவருக்கும் தெரியாமல் கொன்றுவிடச் செய்கிறேன். நாளைக்கு தங்களுக்கு மகுடாபிஷேகத்தை கருணாலய தம்பிரானை கொண்டு நடத்தி விடுவோம். சரி, இதற்கு ஆக வேண்டிய ஏற்பாடுகளை கவனியும் போய். நாம் பேசியதை யாரோ ஒட்டுக்கட்டு விட்டார்கள். அநேகமாக ராஜகுமாரியாகத்தான் இருக்கும். உடனே அவளை கைது செய்து விடும். எப்படியும் நான் அரசனாக வேண்டும். நான் அப்பொழுதே நினைத்தேன், காந்தாமணி, வழியாகத்தான் போவார்கள். வாங்க. கனகம், நாம் இருவரும் இனி தப்ப முடியாது. நீயாவது போய் சொல்லிவிட அவனிடம். நான் அவர்களை தடை செய்து கொண்டு போங்கள் இவளை. உன்னை பார்க்கத்தான் வந்தேன். அதான் சரி, அப்படி இருந்தால ஷோக்கு அடச்சி சொல்றத கால் ரொம்ப அவசரம். என்ன சமாச்சாரம்? வீரமார்த்தாண்டர் வந்துட்டாரு. ராணி சத்திரத்துல இருக்கிறத யாரோ பார்த்துட்டு வந்து மதனன் கிட்ட சொல்லிட்டான். மதனனும் கிரிதரனும் துர்ஜயனை விட்டு இன்னைக்கே கொன்னுட சொல்லிட்டான். அத்தோட நாளைக்கே மதனனை ராஜா ஆக்குறதுக்கு கருணாகர தம்பிரானுக்கு சேதி போகுது. இத நானும் ராஜகுமாரியும் ஒட்டி கேட்டுக்கிட்டு இருந்தோம்னு எங்களை பிடிக்க வந்தான் கிரிதரன். ராஜகுமாரி ஆப்டண்டா, நீ ஓடி போய் சந்தனத்துக்கிட்ட சொல்லிடு. அப்படின்னா ராஜாவுக்குள்ள ஆள் போயிடுச்சா? இன்னும் அனுப்பிச்சிருப்பாங்க. போயேன்.